வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் இந்த அமானுஷிய ஆற்றல்களோட சம்பந்தப்பட்ட ஒரு கதையைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு மாங்கூஸ், அதாவது கீரி, மனிதனை மாதிரி பேசியதாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு ஒரு கதை பரவலாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1930களில் இங்கிலாந்தில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அந்த குடும்ப தலைவரினுடைய பெயர் என்ன அப்படின்னா இர்வின், அவருடைய மனைவி மார்கரெட் மற்றும் மகள் வைரரி அப்படின்னு மூணு பேர் வசித்து வர்றாங்க. இந்த வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தொலைவு, அவ்வளோ சீக்கிரமாக போயிட முடியாது. அப்படி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு இது. அந்த வீட்டில் எந்த விதமான எலக்ட்ரிக் வசதியோ இல்லை வேறு எந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸும் கிடையாது. ரொம்பயுமே தனிமைப்படுத்தப்பட்ட அந்த வீடு. அவங்க ரொம்ப நார்மலாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. திடீர்னு ஒரு நாள் இர்விங் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான சப்தம் அவங்க வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பத்தில் எலி நடமாடுறதுனால இந்த சப்தம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் அதை பெரிதாக எடுத்துக்கிறல. நாட்கள் உருண்டு ஓடுது. ஆனால் இந்த சப்தங்கள் அவருடைய மகளான வைரரிக்கு ரொம்பயுமே ஒரு அறிமுகமாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிராணி சப்தம் எழுப்பும்போது மீண்டும் வேடிக்கையாக அந்த சின்னப்பன் என்ன பண்ணியிருக்கிறானா, ஒரு குரலை இவ்வளோ வித்தியாசமாக எழுப்பியிருக்கிறா. அந்த சப்தத்தை அப்படியே அது கேட்டு மீண்டும் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த பிராணி. இது இப்படியே தினந்தோறும் கண்டினியூ ஆகிருக்குது. நாளடைவில் இவங்க என்ன சப்தங்களை எழுப்பினாலும் மீண்டும் மீண்டும் வேடிக்கையாக அந்த பிராணியும் அதே சப்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்கு இது ஒரு வேடிக்கையாகவும், அதன் பின்னாடி அவங்களுடைய பேரண்ட்ஸ்டையும் இது சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அது என்ன பிராணி அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு கீரி, அதாவது மாங்கூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அந்த பிராணி என்ன அப்படிங்கிறத கடைசி வர அவங்க பார்த்ததில்லை. இவங்க மட்டும்தான் ஒரு டைமோ ரெண்டு டைமோ பார்த்ததாக சொல்லியிருந்துருக்கிறாங்க. இந்நிலையில் வைரரி இல்லாத ஒரு நேரத்தில் இதே மாதிரி அந்த பிராணி சப்தத்தை எழுப்பியிருக்குது. அப்போ இந்த வீட்டில் இருந்த இர்வினும் இதே மாதிரி சப்தங்களை தன்னுடைய மகளை மாதிரியே அவரும் செஞ்சு பார்த்துருக்கிறாரு. இங்கே தான் இந்த கதையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுது. திடீர்னு அந்த கீரி ஒரு குழந்தையை போல் அழ ஆரம்பிச்சிருக்குது. இதை கேட்ட உடனே அவர் ரொம்பயுமே பயந்து போயிருக்கிறாரு. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பிராணி தான் யார் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட அறிமுகம் பண்ணதாக சொல்கிறாங்க. அதில் இந்த கீரி தன்னுடைய பெயர் ஜெஃப் அப்படின்னும், தான் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் டெல்லியில் 1850 பிறந்ததாகவும், தான் ஒரு புனிதமான ஆன்மா அப்படின்னும் இது சொல்லியிருக்குது. இதை கேட்ட உடனே அவர் ரொம்பயுமே பயந்து போயிருந்திருக்கிறாரு. அதன் பின்னாடி அந்த சப்தம் நின்றுருக்குது. அந்த பிராணி வேற எங்கேயோ ஓடி இருக்குது. இவர் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த பிராணி என்னவாக இருக்கும் அப்படின்லாம் தேடி பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவருடைய கண்களில் அது தட்டுப்படலை. இந்த விஷயத்தை அவருடைய மகளிடமும் மனைவியிடமும் அதை கேட்கும் பொழுது தான் வைரரி அதனுடைய பெயர் ஜெஃப் தான் அப்படின்னும், இதைத்தான் தன்னிடமும் அது சொல்லியதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இர்விங்க்கு அவருடைய மகள் மீது ஒரு பலத்த சந்தேகம். வேடிக்கையாக பேசி தம்மை ஏமாற்றுவதற்காகத்தான் மகள் இப்படி குரலை மாற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் முற்றிலும் அந்த பெண் அதை மறுக்கிறாங்க. ஒருவேளை இந்த கீரி பேசியது உண்மையாகவே தன்னுடைய காதில் விழுந்திருக்குது, இது மனிதனினுடைய குரல் தான், அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக அவங்க மூன்று பேரை தவிர வேற அந்நிய மனிதர்கள் யாரும் வருவதற்கும் வாய்ப்புகள் கிடையாது, அப்படின்னா இது அமானுஷியத்தோட தொடர்பு உள்ள விஷயமா அப்படின்னு நினைத்து பயந்து தெரிந்த மற்ற நபர்களிடமெல்லாம் இவர் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதன் பின்னாடி இந்த மங்கூசினுடைய கதையும் ரொம்பயுமே பிரபலமடைய ஆரம்பிக்குது. குறிப்பாக இந்த அமானுஷிய ஆற்றல் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அந்த வீட்டை சோதனை செய்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால அந்த கீரியை கண்டுபிடிக்கப்பட முடியலை. ஆனாலும்
அந்த பிராணியினுடைய உடற்கூறுகளிலிருந்து கிடைத்த சில முடிகள், சில சேறு நிறைந்த இடங்களில் அதனுடைய பாதச்சுவடுகள், இதையெல்லாம் சேகரித்து வைத்து அது என்ன மாதிரியான மிருகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அந்த சின்ன பெண் மட்டும்தான் அதை ஒரு மேங்கூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு அது கீரி தான் அப்படிங்கிறதும் தெரியாது. இந்நிலையில் தான் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இன்னொரு உண்மையும் தெரிய வருது. அது என்னென்னா, இந்த வீட்டில் இவங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்து வந்த ஒரு நபர், அவரும் பிரிட்டிஷ்காரர் தான். அவர் இதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்திருக்கிறாரு. இந்தியாவில் இருந்து மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்தபோது அவருடைய பண்ணைகளில் எலிகளினுடைய தொல்லை அதிகமாக இருந்ததால் அதை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய கீரிகளை இந்தியாவில் இருந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் கீரியை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எதுவும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. இர்விங் கீரி தன்னிடம் இந்தியாவில் 1850 பிறந்ததாக சொன்னது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த கதையோட கொஞ்சம் மேட்ச் ஆகி போனதால் ரொம்பயுமே சுவாரஸ்யமாக இது சம்பந்தமாக எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அதன் பின்னாடி வருடங்கள் கடந்தது. இவங்க இந்த வீட்டை விட்டு போனதுக்கு பின்னாடியே இங்கே மற்றும் ஒரு நபர் வராரு. அவர் பேர் கிரஹாம். கிரஹாம்க்கு இந்த கதைகள் இதில் சம்பந்தமாக எந்த விதமான நம்பிக்கைகளும் கிடையாது. அவர் எப்பயும் போல் நார்மலாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வராரு. சில வருடங்கள் கழித்து இந்த கதையை மீண்டும் அவரிடம் கேட்குறாங்க. அப்போ கேட்கும் பொழுது தனக்கு அது சம்பந்தமாக எந்த ஒரு விவரமும் தெரியாது அப்படின்னும், ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடியே தான் ஒரு வித்தியாசமான தோற்றமுடைய ஒரு மிருகத்தை பார்த்ததாகவும் அதனை தான் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதன் பின்னாடி மெல்ல மெல்ல ஜெஃபினுடைய கதையும் மங்க ஆரம்பிச்சிருது. இதுக்கு பின்னாடி 1970களுக்கு பின்னாடி வைரரி பெரிய பெண்ணாக ஆனதுக்கு பின்னாடி அவங்கிட்ட இந்த கதையை, அதற்கு வைரரி எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் குழந்தை பருவத்திலிருந்து அந்த கீரி சம்பந்தப்பட்ட அனைத்து அனுபவங்களையும் ஒன்பை ஒன்றா சொல்கிறாங்க. இதில் ஏற்கனவே அவங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து இது சம்பந்தமான செய்திகளை நிறைய பேர் சேகரித்து வச்சுருந்துருக்கிறாங்க. அதுக்கும் அவங்க இப்போ பெரியாளாகி சொல்லக்கூடிய கதைகளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்தது. எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இதனால் எல்லாருமே இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அமானுஷியமான சக்திகளோட சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய கதைகளில் எல்லாமே அதை நிரூபணம் செய்ய அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கிடைக்காது. இருந்தாலும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு அது என்ன அப்படின்னு எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஒரு கேள்விக்குறிக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த மாதிரியான கதைகளும் இருந்திருக்குது. மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.